إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا وإنا لجاعلون ما عليها صعيدا جرزا أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا عجبا إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني الحمد لله கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய இந்த அமர்விலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கோர்வை செய்த அல் அர்பஊன நவவியா 40 நபிமொழிகள் அந்த ஒரு சிறு தொகுப்பை நாம் படித்து வருகின்றோம். இதில் இமாம் அவர்கள் கோர்வை செய்த ஒவ்வொரு ஹதீஸும் நாம் மனப்பாடம் செய்து அதிலுள்ள கருத்துகள் வழிகாட்டலின்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு மிக மிக பயனுள்ள ஹதீஸுகள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை சுருக்கத்தை சென்ற அமர்விலே முதல் அமர்விலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அமர்விலும் ஒரு ஹதீஸ் என்ற அடிப்படையிலே 40 அமர்வுகளில் இந்த தொகுப்பை இன்ஷா அல்லாஹ் முடிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். முதலாவது ஹதீஸ் இன்று நாம் படிக்க இருக்கின்ற நபிமொழி. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸினுடைய அரபியை பார்ப்போம், பிறகு விளக்கத்தை பார்ப்போம். அன் அமீருல் முஃமினீன் அபி ஹஃப்ஸ் عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه கவுனிங்க. இந்த ஹதீஸ் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரெண்டு பேரும் சஹீஹ் கிரந்தத்தில் பதிவு செய்த ஒரு சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இந்த சிறு தொகுப்பு 40 நபிமொழிகள் அடங்கிய இந்த சிறு தொகுப்பின் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் என்று ஆரம்பிக்கின்ற இந்த ஹதீஸ். இப்போ நம்ம இந்த ஹதீஸில் முதல்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள பொருளை பார்ப்போம், அதற்கு பிறகு மொத்தமான அர்த்தத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் சொன்ன கருத்தை பார்ப்போம், அல்லது அறிஞர்கள் இந்த ஹதீஸை பற்றி சொல்லிய சில விஷயங்களை பார்ப்போம், பிறகு இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்களை பார்ப்போம். ஹதீஸுடைய வாசகம் அல் அஅமால் அமல் என்பதின் பண்மை. அமல் என்றால் செயல்கள். இன்னமா என்று வரும்பொழுது தமிழில் எல்லாம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம அழுத்தத்துக்காக வேண்டி சொல்வோம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் செய்வதெல்லாம் சரி, நான் பார்ப்பதெல்லாம், நான் சாப்பிடுவதெல்லாம், நீ எல்லாம், நான் எல்லாம், இந்த மாதிரி நம்ம சொல்வோம் அல்லவா. அதுக்கு அரபியில் பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் இன்னமா என்ற வார்த்தை. அப்ப கருத்து என்ன? இன்னமல் அஅமால், செயல்கள் எல்லாம்.
பின்னியாத் நீயத்துன் உடைய பண்மை, எண்ணங்களை கொண்டுதான், அதாவது எண்ணங்களின் அடிப்படையில் தான் செயல்கள் எல்லாம் அமைகின்றன அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அங்கீகரிக்கப்படுகின்றன. இம்ரஹும் என்றால் மனிதன், ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைப்பதெல்லாம் மா எது நவா, அவன் நீயத்து வைத்தானோ எண்ணினானோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ கூலியோ தண்டனையோ எது கிடைக்கும், அவன் தன்னுடைய செயலை எந்த எண்ணத்தில் செய்தானோ அந்த எண்ணத்தின்படி அவனுக்கு நற்கூலி கிடைக்கும் அல்லது தண்டனை கிடைக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரதுஹு, கானத் இருந்தது, ஹிஜ்ரதுன் என்றால் நாடு விட்டு நாடு செல்வது, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு நாடு துறந்து, இப்போ நாடோடியாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு நாட்டில் கஷ்டம் ஏற்படும் போது அந்த மாதிரி, யாருடைய ஹிஜ்ரத் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு செல்வது, இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் இருக்குமோ, யார் அல்லாஹ்வின் பக்கம் செல்வாரோ அவனுடைய தூதரின் பக்கம் செல்வாரோ, ஃபஹிஜ்ரதுஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹுவின் பக்கமும் அவருடைய ரசூலின் பக்கமும் அமையும். ஒமன் கானத் ஹிஜ்ரதுஹு லி துன்யா யுஸீபுஹா, யாருடைய ஹிஜ்ரத் உலகத்தை அடைவதற்காக இருக்குமோ, துன்யா என்றால் உலகம், அது செல்வமாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும், யுஸீபுஹா அதை அடைவதற்காக, அவிம்ரகத்தில் அல்லது ஒரு பெண்ணை நோக்கி செல்கிறார், எதற்காக, என் கஹுஹா அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஃபஹிஜ்ரத்துஹு, அவர் செல்வது எதற்காக அவர் செல்கிறாரோ அதற்காகவே. அப்போ ஒரு ஒரு துன்யாவுக்காக அவர் சென்றால் அல்லது ஒரு பெண்ணுக்காக சென்றால் அவர் எதற்காக செல்கிறாரோ, அதாவது எந்த எண்ணத்தில் செல்கிறாரோ அந்த எண்ணத்திற்காகவே அவருடைய ஹிஜ்ரத் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். சரியா, இப்போ இது இந்த ஹதீஸினுடைய வார்த்தைகளுக்குள்ள அர்த்தம். என் கஹு என்றால் திருமணம் முடிப்பது, இம்ரத்து என்றால் பெண், ஹிஜ்ரத் என்றால் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு செல்வது. கவனிங்க, இந்த ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் குறிப்பாக இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸை பற்றி இமாம் அஹ்மதும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ரெண்டு பேரும் சொல்லும்போது, يدخل في حديث الاعمال بالنيات ثلث العلم, கல்வியை மூன்றாக பங்கு வைத்தால் அதில் மூன்றில் ஒரு பகுதி இந்த ஹதீஸிற்குள் இருக்கிறது. புரியுதா, கல்வியை மூன்றாக பிரித்தால் அந்த மூன்றில் ஒரு பகுதி கல்வி இந்த ஒரு ஹதீஸிற்குள் இருக்கிறது. அந்த அளவு விளக்கமுடைய ஹதீஸ் இந்த ஹதீஸாக இருக்கிறது. கவனிங்க, பாருங்க, அதற்கு இமாம் இப்னு தத்தீக் அல்-அகீத் இமாம் அஹ்மதுடைய இமாம் ஷாஃபியுடைய இந்த கூற்றுக்கு இமாம் இப்னு தத்தீக் அல்-அகீத் ஏழாவது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர், அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய அமல் ஒன்று அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். எப்படி? உதாரணமாக அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுவின் மீது ஆதரவு வைப்பது, அல்லாஹுவின் மீது தவக்குள் வைப்பது, இதெல்லாம் கல்புடைய அமல்கள், உள்ளத்தால் நாம் செய்யக்கூடிய அமல்கள். இன்னொரு அமல் இருக்கிறது, நம்முடைய நாவால் செய்கின்ற அமல், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் புகழ்வது, அல்லாஹுவை துதிப்பது, நல்ல காரியங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, தீமையிலிருந்து மக்களை தடுப்பது, ஒருவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, இதெல்லாம் நாவின் மூலமாக செய்கின்ற இபாதத்துகள். குர்ஆன் ஓதுறீங்க, நல்ல பேச்சுகளை பேசுறீங்க. அடுத்து மூன்றாவது, நம்முடைய மற்ற உறுப்புகளால் செய்யப்படுகின்ற அமல்கள், கையால் எப்படி குர்ஆன் எடுக்கிறோம், கையால் ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறோம். புரியுதுங்களா, இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது உதவி செய்யணும், நம்முடைய கையால் உதவி செய்கிறோம், அந்த மாதிரி உடல் உறுப்புகளால் செய்யப்படுகின்ற அமல்கள்.
இப்ப அமல்களை இப்படி மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று உள்ளத்தால் செய்யப்படுகின்ற அமல்கள். அதுக்கு என்னென்ன உதாரணம் சொன்னோம்? அல்லாஹ்வை பயப்படுறது, அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அந்த மாதிரி. இரண்டாவது நாவுகளால் செய்யப்படுகின்ற இபாதத்துகள். அல்லாஹ்வை திக்ர செய்யறது, நன்மையை வருது, தீமையை தடுக்கிறது, குர்ஆன் ஓதுறது, அந்த மாதிரி. மூன்றாவது மற்ற உறுப்புகளால் செய்யப்படுகின்ற அமல்கள், மற்ற உறுப்புகள் மூலமாக. இப்ப இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் படித்த இந்த ஹதீஸு எதோடு சம்பந்தப்படுகிறது? எண்ணத்தோடு. இன்னமல் அமாலு பின்னியால், அதாவது கல்போடு சம்பந்தப்படுகிறது. எதோடு சம்பந்தப்படுகிறது? கல்போடு சம்பந்தப்படுகிறது. அப்ப அமல்கள் மூன்று வகைகளாக இருக்கலாம். அதுல ஒரு வகை நீய கல்புடைய அமல்கள். அப்ப அந்த கல்புடைய அமல்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்களை இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறதுனால இமாம் அஹ்மத் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியதை கொண்டு கல்வியில மூன்றில் ஒரு பகுதி இந்த ஹதீஸிற்குள் வந்து விடுகிறது. அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவதாக இமாம் இப்னு தஃபீக் சொல்லுகின்றார்கள், இந்த ஒரு ஹதீஸுக்குள்ளார, இந்த ஒரு ஹதீஸுக்குள்ளார ஃபிக்ஹுடைய 70 சட்டங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு ஹதீஸுக்குள்ளார ஃபிக்ஹுடைய 70 சட்ட நுணுக்கங்கள் இருக்கின்றன. அதே போல அறிஞர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் சொல்லியிருக்கின்றார்கள், ஹாதல் ஹதீஸு சுலுசுல் இஸ்லாம், இந்த ஹதீஸ் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூன்றில் ஒரு பகுதியின் ஒரு பகுதியாகும். முன்னாடி சொன்னாங்க கல்வியை மூன்றா பிரிச்சா அதுல ஒரு பகுதி என்று. இன்னும் பல அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அமல்களை மூன்றா பிரிச்சா அதுல ஒரு பகுதி இந்த ஹதீஸுக்குள் இருக்கிறது. நம்முடைய மார்க்க அறிஞர்கள், முன்னோர்கள், பின்னோர், எல்லாரும் தங்களுடைய ஹதீஸை ஆரம்பிக்கும் போது தங்களுடைய ஹதீஸ் நூல்களையோ அல்லது வேறு முக்கியமான நூல்களையோ, மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்களை ஆரம்பிக்கும் போது இந்த ஹதீஸ ஆரம்பத்தில் எழுதிவிட்டு அடுத்து மற்ற ஹதீஸுகளை எழுதுவாங்க. எப்படி? உதாரணமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த தங்களுடைய ஹதீஸ் கிதாபை ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த ஹதீஸை தான் பதிவு செய்கிறாங்க. அதற்கு பிறகு வந்த எத்தனையோ பல அறிஞர்கள் தங்களுடைய ஹதீஸ் நூல்களை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு அப்புறம் மற்ற ஹதீஸுகளை பதிவு செய்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி என்ற பெரிய முஹத்திஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், يَنْبَغِي لِكُلِّ مَنْ صَنَّفَ كِتَابًا أَنْ يَبْتَدِئَ فِيهِ بِهَذَا الْحَدِيثِ تَنْبِيهًا لِلطَّالِبِ عَلَى تَصْحِيحِ نِيَّتِهِ. சொல்கிறார்கள், யார் ஒருவர் ஒரு மார்க்க நூலை எழுதினாலும் முதலில் இந்த ஹதீஸை கொண்டு வருவதுதான் மிக பொருத்தமானது. கவனிக்கிறீங்களா? ஹதீஸ் நூல்களையோ மார்க்க நூல்களையோ ஒருவர் கோர்வை செய்கிறார், புதிதாக எழுதுகிறார் என்றால் முதல்ல இந்த ஹதீஸை கொண்டு வருவது நல்லது, சிறந்தது, அவசியமான ஒன்று கூட என்று சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், இந்த அந்த நூலை படிப்பவர்கள் தங்களுடைய எண்ணத்தை சரி செய்து கொள்வதற்கு இந்த ஹதீஸ் வழிகாட்டுகிறது. இந்த ஹதீஸில் அந்த உணர்த்துதல் இருக்கிறது, அந்த எச்சரிக்கை இருக்கிறது. ஹதீஸுடைய வார்த்தகம் எப்படி ஆரம்பமானது? வார்த்தை இன்னமல் அஅமாலு பின்னியாத், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு. அப்ப ஹதீஸ் நூலை படிக்கிறவர், அல்லாஹ் என்னுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக ஆக்கிவை, நான் அமல் செய்ய வேண்டும், இந்த ஹதீஸுகளை படிப்பதன் மூலமாக அவற்றில் உள்ள வழிகாட்டுதலின்படி அமல் செய்து உன்னுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் படிப்பதற்கு இந்த ஹதீஸ் அவரை தூண்டும். அவருடைய எண்ணத்தை சரி செய்து கொள்வதற்கு அவருக்கு இந்த ஹதீஸ் வழிகாட்டுகிறது. இப்படி உணர்த்தி கொண்டே இருப்பது வதக்கிர் ஃபைன் அல் திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீங்கள் அறிவுரை செய்து கொண்டே இருங்கள், மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருங்கள். அப்படி நினைவூட்டுவது, அறிவுரை சொல்வது மூமின்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், மூமின்களுக்கு நன்மை தரும். அப்போ இந்த மாதிரி ஹதீஸை கொண்டு வரும்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஹதீஸை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு, மார்க்கத்தினுடைய எளிமை அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு பயமும் வரும். என்ன பயம்? யாருன்னா எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், பெருமைக்காக படிப்பதிலிருந்து,
புகழுக்காக படிப்பதிலிருந்து, மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாகுவதற்காக படிப்பதிலிருந்து, இதன் மூலமாக வேறு உலகத்தினுடைய லாபங்களை தேடுவதிலிருந்து, துன்யாவுக்காக இந்த இல்மை படிப்பதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுக்கு ஒரே நோக்கம், அமல் செய்யணும், உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணும். அப்ப இமாம் ஹைமுனு தப்தீர்களை ஸ்மரிக்கணும். அப்துல் ரஹ்மான் மஹதி சொல்றாங்க, ஹதீஸ் நூல்களை கோர்வை செய்யக்கூடிய அறிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. அவர்கள் இந்த ஹதீஸை தங்களது நூலில் முதலாவதாக கொண்டு வருவது. அப்படி கொண்டு வருவதால் என்ன பிரயோஜனம்? ஒரு எச்சரிக்கை, ஒரு உணர்த்துதல். ஹதீஸை படிக்கக்கூடியவர் தனது எண்ணத்தை சரி செய்து கொள்ளட்டும் என்று. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹலீஃபா உமர் அல் ஃபாரூக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹுடைய திருவாயிலிருந்து இந்த ஹதீஸை கேட்ட சஹாபி ஒருவர். உமர் அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்ட தாபிஈ அல்கமா இப்னு அபி வக்காஸ். அவர் ஒருத்தர் மட்டும்தான். அல்கமாவிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்டவர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்தைம். முஹம்மது இப்னு இப்ராஹிம் அத்தைமியிடமிருந்து இந்த ஹதீஸை கேட்டவர் யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி. அவரிடமிருந்துதான் இந்த ஹதீஸை நிறைய முஹத்தீஸுகள் அறிவிப்பு செய்கிறாங்க. பின்னாடி இது இல்லாத ஹதீஸ் நூல்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஹதீஸ் பிரபல்யமாகிவிட்டது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஹதீஸினுடைய தொடக்கத்தை கவனித்து, இது ஒரு அறிவிப்பாளர் மூலமாக கிடைக்கின்ற ஹதீஸா இருந்தாலும், ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டதை கவனித்து பார்க்கும்போது இது ஒரு பிரபலமான ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒருத்தர் அறிவிக்கிறதுனால இந்த ஹதீஸினுடைய தரம் குறைஞ்சிச்சு, குறைவாக ஆயிடும் என்று கருத்தா? இல்லை. ஹதீஸை பொறுத்தவரை ஒரு சஹாபி, அவரிடமிருந்து நம்பகத்தன்மையுடைய ஒரு தாபிஈ, அவரிடமிருந்து நம்பகத்தன்மையுடைய ஒரு தகவல் தாபிஈ அறிவித்தாலே அது நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருவாயிலிருந்து நேரடியாக நாம் கேட்டதை போன்றுதான். அது மட்டுமல்லாம இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நிறைய குர்ஆன் ஆயத்துகள் இந்த ஹதீஸை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இந்த ஹதீஸை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. எப்படி? உதாரணமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆன்ல அமல்களை பற்றி, அமல்களுக்குரிய நீயத்தை பற்றி சொல்லும் பொழுது, வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகா வஜ்ஹில்லாஹ். அதே போல وَمَا لِأَحَدٍ عِنْدَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى. அப்ப இந்த மாதிரி நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றன. யார் ஒருவர் எந்த ஒரு அமலை செஞ்சாலும் அவர் அல்லாஹ்வுடைய முகத்துக்காகத்தான் அந்த அமலை அவர் செய்யணும். அப்ப குர்ஆனுடைய ஆயத்து இந்த ஹதீஸை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி செய்யப்படுகின்ற அமல்களைத்தான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். கவனிங்க, இந்த இடத்துல ஹதீஸுடைய வார்த்தையை கவனிங்க, இன்னமல் அஅமால் பின்னியாத். இந்த இன்னமா என்ற வார்த்தை அரபியில ஹஸ்ர், அதாவது உறுதிப்படுத்துவது, ஒரு விஷயத்தில் மட்டிடுவது, உறுதிப்படுத்துவது. இப்ப உதாரணமா குர்ஆன்ல பல மாதிரி இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமா பாருங்க, இன்னமா அன்த முன்தீருன், நபியே நீங்கள் எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தான். இப்ப இந்த இடத்துல அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தான் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் எல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, நபியினுடைய வேலைகள் நிறைய இருக்கு. நன்மையை எடுத்துச் சொல்வது, நல்லதை ஏவுறது, நற்செய்தி சொல்வது, அதே போல ஜிஹாது செய்யறது, ஜிஹாதுக்கு உம்மத்தை வழி நடத்துறது, தொழுக வைக்கிறது, எல்லாம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட இடம், அதாவது மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்றீங்க,
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்றீங்க, மக்களுக்கு நல்லதை சொல்றீங்க, அவங்களுடைய கட்டளையை மீறுறாங்க, அப்ப நீங்க எச்சரிக்கை செய்றீங்க, இப்படி நீங்க செஞ்சா உங்களுக்கு தண்டனை வரும் அப்படின்னு எச்சரிக்கை செய்றீங்க, செஞ்சும் அவங்க ஏத்துக்கல, அப்ப நீங்க கவலைப்படுறீங்க, கவலைப்பட்டு உங்களை வருத்தி கொள்றீங்க. அல்ல அந்த நேரத்தில் சொல்றா இன்னமாக முந்தேறும் நபியே, அவர்களை அமலின் மீது நீங்கள் நிர்பந்திப்பவர் அல்ல, நீங்கள் யார், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் தான். அப்ப சில நேரத்தில் இந்த ஹஸ்ர் என்பது அதுக்கு எதிரில் இன்னொரு விஷயம் மட்டும் இருக்கும், இன்னமா நீங்கள் நிர்பந்திப்பவர் அல்ல, எச்சரிப்பவர் மட்டும்தான், அந்த மாதிரி. அதே போல பாருங்க, இன்னமல் ஹயாத்து துன்யா லஈபுன் வலஹ்வுன், துன்யா எல்லாம் விளையாட்டும் வேடிக்கையும் தான். அப்போ துன்யா எல்லாம் விளையாட்டும் வேடிக்கையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இது பொதுவாகவா அல்லது குறிப்பாகவா என்றால் குறிப்பாக. யார் இந்த துன்யாவை அப்படி ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு, மூமின்களை பொறுத்தவரை இந்த துன்யா அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, மூமின்களுக்கு இந்த துன்யா மறுமைக்குண்டான விளைநிலம். அப்ப இந்த இன்னமா என்பது சில நேரங்களில் பொதுவாக இருக்கும், சில நேரங்களில் குறிப்பிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இப்ப நம்முடைய இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியார் என்ற ஹதீஸை பொறுத்த வரைக்கும், இது இரண்டு மாதிரியில் இந்த இதை எடுத்துக்கொள்ளலாம். எப்படி, இன்னமல் அமாலு பின்னியார், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் என்று சொல்லும்போது, மார்க்க அடிப்படையிலான அமலாக இருக்கட்டும், துன்யா அடிப்படையிலான அமலாக இருக்கட்டும், மார்க்க அடிப்படையிலான அமல்கள் என்றால் என்ன, உதாரணமா நீங்க தொழுறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஹஜ் செய்றீங்க, ஜகாத்து கொடுக்குறீங்க, சதகா செய்றீங்க, பொதுவான அமல்கள் எப்படி, உதாரணமா சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், ட்ரெஸ் போடுறோம், இதெல்லாம் பொதுவான அமல்கள். இப்படி எந்த அமல்களாக இருந்தாலும் அவை அல்லாஹ்விடத்திலே கூலி கொடுக்கப்படுவது அல்லது அந்த அமல்கள் உங்களுக்கு நன்மைகளாக மாறுவது எண்ணங்களை கொண்டுதான். என்ன அர்த்தம், நீங்க தொழுதுங்க, அந்த தொழுகைக்கு உங்களுக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்றால், யார் நான் இந்த தொழுகையை உனக்காக தொழுகிறேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்றால் அந்த நோன்பு அல்லாஹ்வுக்காக நோக்கப்பட வேண்டும். அப்ப உங்களுடைய ஷரியா சம்பந்தப்பட்ட அமல்களை நீங்கள் நற்கூலிக்கு தகுதியான அமல்களாக மாற்ற வேண்டும் என்றால், ஆக்க வேண்டும் என்றால், அங்க நீயத்து சுத்தமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டும். உங்களுடைய பொதுவான அமல்கள் எப்படி, சட்டை போடுறீங்க, சாப்பிட்றீங்க, ஒரு தேவைக்காக வேண்டி நீங்கள் வெளியே போகிறீங்க, உறவினர்களை சந்திக்க போகிறீங்க, இதெல்லாம் பொதுவான ஒரு காரியம். இந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய நியத்துகளை வைத்து அதை நீங்கள் இபாதத்துகளாக மாற்றலாம். இப்போ உதாரணமாக, அல்லாஹ் எனக்கு சாப்பிட கட்டளையிட்டிருக்கிறான், எனது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் இந்த உணவுடைய ஆற்றலை கொண்டு அல்லாஹ்வை வணங்குவேன், இப்படி நல்ல எண்ணங்கள் இருக்குமே ஆனால் நாம் சாப்பிடுவதற்கும் நமக்கு கூலியாக ஆகிவிடுகிறது, அல்லாஹ்விடத்திலே நற்கூலி கிடைத்து விடுகிறது. அப்ப இந்த இன்னமா என்பதை இங்கே பொதுவாக வைத்தோம் என்று சொன்னால் அப்படியே அர்த்தம் வரும், இன்னமல் அமாலு பின்னியார், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். அப்ப எந்த அமலா இருந்தாலும் சரி, ஷரியத்து சார்ந்த அமல்களாக இருந்தாலும் சரி, பொதுவான அமல்களாக இருந்தாலும் சரி, எண்ணங்களை கொண்டுதான். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து பாருங்க, இந்த நியத் மனதில் நினைப்பது, நியத் என்றால் என்ன, ஒரு செயலை செய்வதற்கு முன்பு என்ன செயலை செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம் என்று எண்ணுவதற்கு நியத் என்று சொல்லப்படும். புரியுதுமா தம்பி, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அது என்ன செயல் என்று நீங்க தெளிவடையணும். இப்ப உதாரணமா, இமாமோட சேர்ந்து லொஹர் தொழுகைக்கு வந்து நீங்க நிக்கிறீங்க, இமாம் லொஹர் தொழுகை வைக்க போறாரு, மத்தியானம் 1 மணி 12 மணி, ஒருத்தர் வர்றாரு இமாமோட சேர்ந்து அல்லாஹ்வுக்காக அசர் தொழுகிறார் அப்படின்னு நீயத்து வைக்கிறார், அவருக்கு தொழப்படக்கூடிய தொழுகை என்ன தொழுன்னு தெரியும்,
அல்லது சுபுகுடைய நேரத்தில் இமாமுக்கு பின்னாடி தொழுது இருக்கிறார், தொழுது வராது, இஷா தூரன் தக்பீர் கட்டார், என்ன அமல் செய்யணும்னு தெரியல. அல்லது இமாம் ஃபர்ல் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஃபர்ல் தான் தொழுவுன்னு இவர், ஆனால் சுண்ணத்து தொழுவரை நீங்க தூக்கிறார். அப்ப எந்த அமல் செய்கிறோம் என்று அவர் தெரியாமல் அவர் எண்ணம் செய்கிறார், புரியுதா? அது உத்தம், குழி இல்லாம போயிடும், புரியுதா? இரண்டாவது, யாருக்காக செய்கிறார்? அல்லாஹ்வுக்காக செய்கிறாரா, பேர் புகழுக்காக செய்கிறாரா, துன்யாவுடைய லாபத்துக்காக செய்கிறாரா, முதலாளி யாரும் பார்க்கணும்னு செய்கிறாரா, அல்லது வேற ஏதாவது ஒரு துன்யாவுடைய லாபத்துக்காக செய்கிறாரா? அப்ப அமல்கள் நீயத்தை கொண்டுதான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா மார்க்கத்துல சொன்ன அமல்களாக இருந்தாலும், கவனமா கேளுங்க, அல்லாஹு தஆலா மார்க்கத்துல சொன்ன இபாதத்தான அமல்களாக இருந்தாலும் கூட, அந்த இபாதத்தான அமல்கள் அல்லாஹ்விடத்துல வெகுமதிக்குரிய கூலிக்குரிய அமல்களாக எப்போது மாறும் என்றால், என்ன அமலை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்ற எண்ணமும் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும், அதை யாருக்காக செய்ய போகிறீர்கள் என்ற எண்ணமும் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு செயலை நீங்க செய்றீங்க, ஆனா அதுக்கு மாற்றமான நீயத்தை வைக்கிறீங்க. இப்ப ரமதானுடைய நோன்பு ஃபரதான நோன்பு, ரமதானுடைய நோன்பு ஃபரதான நோன்புனே அவருக்கு தெரியல, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு அவர் நோன்பு வைக்கிறார், புரியுதுங்களா? அல்லது வந்து அவருடைய நீயத்து மாற்றமா இருக்கு, நீயத்து மாற்றம்னா எப்படி, அல்லாவுக்காக நோன்பு வைக்கல, மக்கள் எல்லாம் ஏதாவது குறை சொல்லுவாங்களே, நோன்பு வைக்காம இருந்தா கேட்பாங்களே நம்ம, அப்புறம் மாட்டிப்போமே, நம்மளை வந்து ஏசுவாங்களே, திட்டுவாங்களே, ஒதுக்கி வச்சிருவாங்களே ஊரு, அந்த மாதிரி செய்யறாங்க. அப்ப ஷரியத்துடைய அமல்களாக இருந்தாலும், அந்த ஷரியத்துடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே செல்லுபடியான அமல்களாக, சஹத், அதுக்கு என்ன சொல்லப்படும், சஹத்துல் அமால், அமல்கள் செல்லுபடியாக ஆக வேண்டும் என்றால், அமல்கள் செல்லுபடியாக ஆக வேண்டும் என்றால், அந்த அமல்கள் என்ன அமல் என்பதையும் அந்த அமலை செய்பவருக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது, அந்த அமலை யாருக்காக செய்கிறோம் என்றும் அவர் தெளிவாக அறிய வேண்டும், அப்போதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே இந்த நூலுக்கு, இந்த 40 நபிமொழிகள் என்ற நூலுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய விளக்க உரையில சொல்லும் பொழுது, அன்ன தஈனல் மன்வி ஷர்த்தும், அதாவது நீங்க எந்த காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லோகரு அசரு தூங்கிட்டார், மகரிபுல தான் கண்ணு விழிச்சிச்சு, அல்லது மகரி பீஷா தூங்கிட்டாரு, அல்லது ஃபஜ்ரு தூங்கிட்டாரு, லோகரு தூங்கிட்டாரு, இப்போ இவர் தொழுகணும் எந்திரிச்சு, இப்படி தொழும் பொழுது எந்த தொழுகையே நான் கதா தொழுகிறேன் அப்படின்னு இவர் குறிப்பிடணும், லோகரை தொழுகிறாரா அல்லது அசரை தொழுகிறாரா என்பதை அவர் குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிட்டால்தான் அவருடைய தொழுகை அங்கே நிறைவேறும், புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்க, இந்த ஹதீஸுக்கு, அதாவது இந்த ஹதீஸினுடைய முதல் பகுதியை நம்ம பார்த்தோம், இன்னமல் அஅமாலு பின்னியாத். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. யார் அல்லாஹ்வின் பக்கம் செல்வாரோ, அவருடைய தூதரின் பக்கம் செல்வாரோ, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமுமே இருக்கும். யார் அல்லாஹ்வின் பக்கம் செல்வாரோ, அவருடைய தூதரின் பக்கம் செல்வாரோ, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் இருக்கும். யார் ஒரு துன்யாவை பெறுவதற்காக அல்லது ஒரு பெண்ணை மணம் முடிப்பதற்காக செல்வாரோ, அவருடைய ஹிஜ்ரத் அவர் எதற்காக செல்கிறாரோ அதற்காகவே எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப இந்த ஹதீஸ்ல மூன்று விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. ஹதீஸ்ல மூன்று பகுதிகள், ஒரு பகுதி இன்னமல் அஅமாலு பின்னியாத், இரண்டாவது பகுதி
ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. மூன்றாவது பகுதி, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அப்ப முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் பொதுவான ஒரு எச்சரிக்கையையும் ஒரு ஆர்வம் ஊட்டுதலையும் முன்வைக்கிறார்கள். பொதுவாக ஒரு எச்சரிக்கை, ஒரு ஆர்வம் ஊட்டுதல். எச்சரிக்கை என்ன? அமல் செய்பவரே, நீ அமல் செய்வதற்கு முன்பு உன்னுடைய எண்ணத்தை பரிசோதித்துக் கொள். யாரை நாடி, யாருடைய பொருத்தத்திற்காக நீ இதை செய்கிறாய்? அப்போ ஒரு மனிதன் இந்த துன்யாவில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலும் குறிப்பாக கவனிங்க, அதிலும் குறிப்பாக ஷரியத்துடைய அமல்களை, எதை ஷரியத்துடைய அமல்களை ஒரு மனிதன் செய்தால் அதை அந்த மனிதன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே செய்ய வேண்டும். சில விஷயம் ஆகமாக்கப்பட்டவர்கள், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஆகமாக்கப்பட்ட விஷயத்தை கூட அல்லாஹ்வுக்காக செய்யும் போது இபாதத்தாயிடுது. இப்ப எப்படி, நீங்க உங்க மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க, இது சரியா தப்பா? நான் சொல்ல மாட்டேங்க, சரி, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல என் மனைவி என்னை பார்த்து பெரிய அவுளியான்னு நினைக்கணும், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கேட்டு, இது சரியா தப்பா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, அது சரின்னு சொன்னீங்க, இது தப்புன்னு சொல்றீங்க, சரியா? சரிதானே? என்ன தப்புன்னு சொன்னீங்க, இப்ப சரின்னு சொல்றீங்க, சொல்றது சரி. கவனிங்க, இப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத், அது ஷரியா சார்ந்த ஒரு அமல். ஒரு திருப்திக்காக வேண்டி ஒருத்தருக்கு ஒரு பொருளை வாங்கி தரது என்பது இது ஒரு பொதுவான விஷயம். அப்ப இங்க ஒருத்தர் மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஹலாலான ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு மனைவியை திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மனைவி சினிமா கொட்டையை கூட்டு போத்தனை கூட்டு போயிடுறீங்க, என்ன பாவமா போயிடும்? அப்படி கூட சில பேர் செய்யறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனா அதே நேரத்துல இங்க பாருங்க, முதல் விஷயம், அல்லாஹ்வுத்தாலா மனைவியை திருப்திப்படுத்துவதை விரும்புகிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் என் மனைவியை திருப்திப்படுத்துற அப்படின்னு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போகும்போது அது என்ன ஆயிடுது? இபாதத்தாவும் ஆயிடுது, சவாபம் ஆயிடுது. சும்மா மனைவியை திருப்திப்படுத்துறோம்னு வாங்கிட்டு போகும்பொழுது, ஜஸ்ட் வாங்கிட்டு போனீங்க, மனைவி பார்த்து நல்லா இருக்குங்க, உங்களை மாதிரி புருஷன் யாருன்னு இருப்பா, எனக்கு இப்படிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்னங்க நீங்க கண்ணு மணின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லலாம். ஆனா அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்குமா? அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்காது. ஆனா நீங்க அதே அந்த ட்ரெஸ்ஸ என்னுடைய ரப்பு என்னுடைய மனைவியை சந்தோஷமா வச்சுக்கிறத விரும்புறான், அல்லாஹ்வுக்காக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய், ஒரு மாங்காய் என்ன, உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்தின சந்தோஷமும் உங்களுக்கு கிடைச்சிருது, அவங்களும் திருப்தி ஆகிடுறாங்க. அதுக்கு மேல யாருடைய சந்தோஷம் பெரிய சந்தோஷமோ, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அதுவும் கிடைச்சு இல்லையா? இங்க பாருங்க தொழுகை, இங்க முதல்ல யாருடைய சந்தோஷத்தை மட்டும்தான் நாடணும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் நாடணும். அப்பா என்ன அல்லாஹ்வுத்தால திருப்தி கொள்ளணும், என் மனைவி என்ன பெரிய அவளியான்னு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, இது நீயத்துல சிறுக்காய் போயிடும், நீயத்துல சிறுக்கு. அல்லாஹ் சொல்லும் அப்படித்தானே, அப்போ உன் மனைவி ஒண்ணு அவளியா நினைச்சு பார்ப்போ, அவள்கிட்டயே போய் நீ வாங்கிக்கணும், புரியுதா இல்லையா? அப்ப ஷரீர் சம்பந்தப்பட்ட அமல்கள் என்று வரும் பொழுது அந்த அமல்களை பியூரா யாருக்கு மட்டும்தான் செய்யணும், சரியா? மற்றபடி பொதுவான விஷயம் வரும் பொழுது அங்க தாய் தந்தையரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் இல்லையா, பிள்ளைகளையும் ஹலாலான விஷயங்களை திருப்திப்படுத்துறா நல்லது, ஆசிரியரை திருப்திப்படுத்துவது, அப்படி ஹலாலான விஷயங்கள்ல நாம் திருப்திப்படுத்த வேண்டியவர்களை திருப்திப்படுத்தும் போது அல்லாஹ்வுக்காக திருப்திப்படுத்தும் பொழுது அங்க நமக்கு இரண்டு நன்மைகள் கிடைத்து விடுகின்றன, இரண்டு ஃபாயிதாக்கள். ஒன்று என்ன,
யார துன்யாவை திருப்திப்படுத்த நாடுறோமோ அதுவும் நமக்கு கைகூடி விடுகிறது. அதுக்கு மேல யாருடைய திருப்தி கிடைப்பதால் நமக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அந்த திருப்தியும் கிடைச்சிருது. இப்ப பாருங்க, இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அமல்கள் அது எவ்வளவு கஷ்டமா செய்வீங்க, அமல் செய்யறது ஈஸியாக சொல்லுங்க. இப்ப நீங்கள் எல்லாம் ஒரு மணி நேரமோ ஒன்னே கால் மணி நேரமோ நேரத்தை ஒதுக்கி இங்கே உட்காந்து உட்கார்ந்துருக்கீங்க, இது கஷ்டமா ஈஸியாக? கஷ்டம். இதே ஒரு மணி நேரத்தை ஒரு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தா, வேற எங்கேயாவது ஊர் சுத்த போனா, அல்லது இப்படி மண்ணடி பஜார் இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கடைசி வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வந்தா ஒரு மணி நேரம் ஓடி போயிடும், ஈஸியா இருக்குமா? இருக்காதா? ஆனா ஒரு மணி நேரம் உட்கார்றது கஷ்டமா இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அமல் செய்பவரே நீ கஷ்டப்பட்டு அமல் செய்கிறாய், அந்த கஷ்டப்பட்டு நீ செய்கிற அமலை நீ அதற்கு சரியான நீயத்தை தேடிக்கொள். அந்த அமலுக்கு முன்பு நீ அந்த அமலுக்குரிய நீயத்தை தேடிக்கொள். அந்த எச்சரிக்கையை தான் பின்னாடி உள்ள ரெண்டு வாக்கியங்கள்ல சொல்றாங்க. பின்னாடி உள்ள ரெண்டு வாக்கியங்கள்ல அல்லாஹ்வுக்காக செய்வியா, அந்த கஷ்டத்துக்கு உனக்கு கூலி. நீ துன்யாவுக்கு செய்வியா, பிரபலத்துக்கு செய்வியா, புகழுக்கு செய்வியா, பேருக்கு செய்வியா, அவ்வளவுதான். அது உனக்கு துன்யால கிடைக்கும், கிடைக்காம போகும், ஆனா ஆகிரத்துல உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க ஹஜ்ஜுக்கு தல்பியா சொல்லும் போது, அல்லாஹும்ம லபைக ஹாதிஹி ஹஜ்ஜதுன் லா ரியா ஃபீஹா வலா சுமா. அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்கிறேன், யா அல்லாஹ் இந்த ஹஜ் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்கள் என்னை பார்த்து ஒரு பெரிய மதிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, உனது பொருத்தத்துக்காக செய்கிறேன் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களே தொழுகையில் ஓதக்கூடிய துவா, இன்ன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை நிச்சயமாக என்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு எல்லாம் அகிலங்களை படைத்து வழங்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே. அப்போ உன்னுடைய நீயத்தை சரியாக்கு. இஸ்லாம் எந்த அளவுக்கு நீயத்தை சரியாக்க சொல்றது, நான் வாழ்றது அல்லாஹ்வுக்காக என்று நீ நீயத்து வை. நான் செத்து போனாலும் என்னுடைய சாவு அல்லாஹ்வுக்காக இருக்கணும் என்ற நீயத்தில் நீரி. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்தான். அப்ப ஒரு அமலை செய்யும் போது அந்த அமலை செய்பவருக்கு பயம் வர வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லது நிராகரிக்கப்படுவது. இன்னமல் அமல் ஐ குபூலுல் அமாலி அவ் ரத்துஹா. அமல்கள் அங்கீகரிக்கப்படுவது அல்லது மறுக்கப்பட்டு விடுவது, ரத்து செய்யப்பட்டு விடுவது. எதை வைத்து? உன்னுடைய எண்ணத்தை வைத்து. மூமின்கள் அல்லாஹ்வுக்காக செய்வார்கள். மூமின்கள் யாருக்காக செய்வார்கள்? அல்லாஹ்வுக்காக செய்வார்கள். தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக, நோன்பு வைத்தாலும் அல்லாஹ்வுக்காக, தர்மம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, தனிமையில் செய்கின்ற அமல்களும் அல்லாஹ்வுக்காக. ஒரு மூமின் தஹஜ்ஜத் தொழுகிறார், யாருக்காக தொழுவார் அவர்? அல்லாஹ்வுக்காக. பள்ளிவாசல் வந்து ஜமாத்தோட அஞ்சு வந்து தொழுகையை தொழுகிறார், யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. ஒரு மூமின் எல்லா அமல்களையும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வகையான அமல்களையும், அது பிறருக்கு தெரியும்படியான அமல்களாக இருந்தாலும் சரி அல்லது பிறருக்கு தெரியாத அமல்களாக இருந்தாலும் சரி, ஒரு மூமின் அந்த அமல்களை யார் ஒருவருக்காக மட்டுமே செய்வார்? அல்லாஹ் ஒருவருக்காக மட்டுமே செய்வார். முனாஃபிக் நயவஞ்சகன், யாருடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையோ, நாவுல ஈமான் இருக்கிறதோ, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காகவே எதையும் செய்வார்கள். அப்புறம் அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பு.
அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் மக்களுக்கு காண்பிப்பதற்காக செய்வார்கள். அல்லா பாதுகாக்க, உதாரணத்துக்கு அல்லாஹ் தொழுகையை சொன்னான். இன்னும் சில இடங்களில் தர்மத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான், முனாஃபிக்குகள் தர்மம் செய்வார்கள் அவர்கள் பேருக்காக புகழுக்காக. மூமின்கள் யாருக்காக தர்மம் செய்வார்கள்? அல்லாஹ்வுக்காக கொடுப்பார்கள். அப்ப கவனிங்க, இந்த ஹதீஸ் நமக்கு நேரடியா ஈமானோட சம்பந்தப்படுது. எதோட சம்பந்தப்படுது புரியல, நம்முடைய இறை நம்பிக்கையோட சம்பந்தப்படுது. நாம் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக மட்டும் என்று செய்தால், ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக மட்டும் என்று செய்தால், அது எந்த அமலா இருந்தாலும் சரி, சின்ன அமல் பெரிய அமல்லாம் கிடையாதுங்க. பெரிய அமல் நீயத்து கெட்டு போனா அல்லாஹ்விடத்துல குப்பையா போயிடும். சின்ன அமல் நீயத்து ரொம்ப உயர்வா இருந்துச்சு, அல்லாஹ்விடத்துல பெரிய கூலி கிடைச்சிடும். இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாங்க மூணு பேரை பத்தி, அல்லாஹ் நம்மளை இந்த மூணு பேருடைய இடையிலிருந்து பாதுகாக்கணும். ஒருத்தர் பெரிய ஆளை குர்ஆனை கற்றவர், மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நரகத்துல முதல்ல தூக்கி அல்லாஹ் அவரை போடலாம். ஒருத்தர் பெரிய செல்வந்தர், அள்ளி அள்ளி தர்மம் செஞ்சார், நாளைக்கு நரகத்துல முதல்ல தூக்கி அல்லாஹ் அவரை போடலாம். ஒருத்தர் பெரிய வீரர், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு ஷஹீதே ஆயிட்டார், அவரையும் தூக்கி முதல்ல நரகத்துல அல்லாஹ் போடலாம். போடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்கிறான், உனக்கு இல்மு இருந்துச்சு, இல்ம கொடுத்தனே, என்ன செஞ்சேன், யா அல்லாஹ் மக்களுக்கு போதித்தேன், கற்றுக் கொடுத்தேன்றாரு. அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு பெரிய கற்றறிந்த அறிஞர் என்று சொல்லப்படுவதற்காக நீ செய்தாய், சொல்லப்பட்டு விட்டது போ அப்படின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க, செல்வந்தரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேனே, அவர் சொல்வார், யா அல்லாஹ் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தேன் சொல்வாரு. அல்லாஹ் சொல்லுவான், நீ யுகால இன்னக்க சஹியும், நீ பெரிய ஒரு தர்மசாலி கொடைவள்ளல் என்று சொல்லப்படுவதற்காக வக்கத்தில சொல்லப்பட்டு விட்டது போ அப்படின்றோம். வீரரை கூப்பிடுவான், உனக்கு உடல் வலிமை வீரத்தை கொடுத்தனே, அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் போர் செஞ்சு நான் என் உயிரையே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீ யுகால இன்னக்க ஜரீமுன், நீ பெரிய துணிச்சல் மிக்க வீரன் என்று புகழப்படுவதற்காக செய்தாய், சொல்லப்பட்டு விட்டுச்சு போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்க. இதே நேரத்தில் பாருங்க, இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய ரெண்டு ஹதீஸ், ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆணன் வருது, சாதாரண ஒரு மனிதன் வருது, இன்னொரு ஹதீஸ்ல தவறான நடத்தி உள்ள ஒரு பெண் என்று வருது. ஒரு நாய்க்கு தர்மம் கொடுக்கிறார், ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க, ஒரு கஷ்டப்பட்டு தண்ணி தாகத்தில் இருந்த ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த நாய் கஷ்டப்படுது, இதுக்கு தண்ணி கொடுப்போமே, நமக்குள்ள கஷ்டம் அதுக்கு இருக்குது என்று மன தூய்மையான ஒரு இரக்கத்தோடு அதுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ் அவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். வெளியில பார்ப்பதற்கு நாய்க்கு தண்ணி கொடுத்தது ஒரு பெரிய இபாதத்தான், குர்ஆனை கற்றுக் கொடுத்ததற்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்து ஷஹீதானதை அதுக்கு முன்னாடி வைத்து பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய பாதையில லட்ச லட்சமா கோடி கோடியா தர்மம் கொடுத்ததுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும் பொழுது, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தது இபாதத்து மாதிரி தெரியுதா சொல்லுங்க? தெரியல. ஆனால் இது நல்ல எண்ணத்தோடு இருந்தது, அல்லாஹ்வுத்தால பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தார். இங்கே என்ன கெட்டு போயிருந்துச்சு, பார்க்க அமல்கள் நல்ல அமல்கள், ஆனா அல்லாஹ்வுத்தாலா முகஸ்துதியினால அவருடைய நோக்கம், யார் ஒரு அமலை செய்து அதனுடைய எண்ணத்தில் வேறொருவரை என்னோடு கூட்டாக்கி கொண்டாரோ அவரை அவருடைய அமலோடு நான் விட்டு விடுவேன், தொலைஞ்சிப்போம், அவருடைய கூலி வாங்கிக்கணும். அல்லாஹ்வை தவிர யாராவது மறுமையில கூலி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. மிகப்பெரிய நஷ்டவாளியா இருப்பார். இமாம் ஃபுதைல் இப்னு அய்யாத் என்ற ஒரு பெரிய சலஃப் சொல்றாங்க, வருவாங்க, நாங்கள் எங்களது உள்ளத்திலே இஹ்லாஸை வரவைப்பதற்காக, இஹ்லாஸில் எங்களது உள்ளத்தை பாதுகாப்பதற்காக கஷ்டப்படுவதை போன்று வேற எதுக்கு நாங்கள் கஷ்டப்படல அப்படின்னு சொல்றோம். அமல் செய்யறது ஒரு கஷ்டம், ஆனா சில நேரத்தில் அமல் செய்யறது ஈஸி ஆயிடுது, பழக்கம் ஆயிடுறதுனால இல்லையா, அமல்கள் பழக்கம் ஆயிடுச்சுன்னா ஈஸியா போயிடுது,
ஆனா கஷ்டம் எது அந்த அமல்கள்ல சொல்லுங்க. இக்லாஸை தங்க வைப்பது, இக்லாஸை தங்க வைப்பது. இமாம் ஹஸ்ஸாலி அல்லாஹ் அவங்கள பண்ணிக்கிட்டோம் நம்ம செய்யிட்டோம், அழகான ஒரு வாக்கியம் எழுதுறாங்க. அவங்கள அல்லாதன்னு நிறைய இமாம்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் அழிந்து நாசமாக போகக்கூடியவர்கள் தான், ஆனா கற்ற இல்முள்ளவர்களை தவிர, கற்றறிந்த அறிஞர்களை தவிர. அப்படியா? அப்ப மக்கள்லாம் நாசமா போயிடுவாங்க இல்முள்ளவர்களை தவிரையா? அப்புறம் சொல்றாங்க இல்முள்ளவர்கள் எல்லாம் நாசமாகி விடுவார்கள் அமல் உள்ளவர்களை தவிர. இல்மு வெறும் இல்மு இருந்தா மட்டும் கரை சேர்ந்து விட முடியாது, அந்த இல்மின்படி அமல் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? தௌராத்தை கொடுக்கப்பட்டவர்கள் ஆனால் அதன்படி அமல் செய்யாதவர்கள் கமசலில் ஹிமார், கழுதையை போல. எப்படிப்பட்ட கழுதை? யஹ்மிலு அஸ்வாரா. ஒரு புத்தக கடை இருக்காங்க, அந்த காலத்து காலத்துல ரோடு வேணும் வச்சிருக்காங்கல்ல, அந்த காலத்துல என்ன வச்சிருப்பாங்க? கழுதை வச்சிருப்பாங்க. அந்த கழுதை மேல புத்தகங்கள் ஆவச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல விற்கிறது கூட்டிட்டு போறாரு. பிறகு அந்த கழுதைக்கு ஏதாவது இல்மு இருக்குமா? யஹ்மிலு அஸ்வாரா, ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதைகளை போல. அமல் செய்பவர்களும் நாசமாகி விடுவார்கள் இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர. அமல் செய்யறவங்களும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கரை சேர முடியாது. யாரை தவிர? அமல் செய்பவர்களில் இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர. அடுத்து சொல்றாங்க இஹ்லாஸ் உள்ளவர்களோ எப்போதும் பயத்தில் இருக்கிறார்கள், ஆபத்தில் இருக்கிறார்கள். எந்த நேரத்துல கல்பை விட்டு இஹ்லாஸ் அப்படி விலகுமோ சைத்தா அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். சைத்தானுடைய போராட்டம் எப்படி? அமல் செய்ய விடாம தடுப்பான். அமல் செய்ய ஆரம்பிச்சுட்டா நீயத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். நம்ம துவா கேட்கறத யாராவது பார்த்துட்டா நம்ம பெரியா ஒரு நினைச்சிருவாங்களா? நம்ம நோம்பு வைக்கிறத யாராவது பார்த்துடா நம்மள நம்சு வந்து சொல்லுவோம், சைத்தான் வந்து சொல்லுவான், ஏ பத்தியா நீ தொழுகிறது அவர் பார்த்தார், பத்தியா அவனை பெரிய நல்லவர் நினைச்சுப்பாரு, பத்தியா நீ நோம்பு வச்சிருக்கிறத அவர் கேட்டார், பத்தியா நீ குரான் ஓதுறது அவர் பார்த்துறாரு, பத்தியா நீ திக்ர செஞ்சது அவர் பார்த்துறாரு, பத்தியா நீ தொழுகையில் அழுது அவர் பார்த்துறாரு, பத்தியா பரவாயில்லையா நம்மளையும் பெரிய அவளியா ஹசன் பசரி நினைச்சுக்கிட்டாரு மாஷா அல்லாஹ். அப்படி இவருக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் போச்சு, அவளுடைய பார்வையில பொத்துருவது மாட்டிட்டான். இவன் எதுக்கு செஞ்சா இப்ப அமல? இவனுடைய நஃப்சுடைய பெருமைக்கு சோதனை. என்னங்க இமாம் அபூசாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி வருது. அதனால அவங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய உஸ்தாதுகளை பத்தி சொல்றாங்க. எப்படி இருப்பாங்கன்னா நம்ம பாருங்க, நல்லா பாதுகாக்கணும், நல்லா மன்னிக்கணும், நம்மள சும்மா உட்காந்துருப்போம், யாராவது வந்துட்டா ரொம்ப பிஸியா இபாதத்தை பண்ற மாதிரி காட்டிப்போம், அமல் செய்யற மாதிரி காட்டிப்போம். இது யார் வேலை? இது யார் வேலை? நம்ம வேலை. நம்ம இமாம்கள் சலஃபுகள் எப்படி திரும்பாருந்தாங்க? இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம், யாராவது வந்துட்டா சும்மா உட்காந்து மாதிரி காட்டிப்பாங்களாம், அமல் செய்யாத மாதிரி குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது மாணவர் யாராவது ஒருத்தங்க உள்ளார வர்றாங்க சலாம் சொல்லிட்டு உள்ளார வரப்போறாங்க தெரிஞ்சா டப்புன்னு குரான் மேல துண்டை போட்டுட்டு சும்மா உட்காந்து மாதிரி பார்த்துப்பாங்களாம். அந்த துண்டுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, அவர் எஞ்சி போனோட துண்டு எடுத்து திரும்ப குரான் ஓத ஆரம்பிப்பாங்களாம். நம்மால் நினைச்சு வேண்டிக்கு யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னு பிஸியா அப்பதான் இவர் இவர் பெரிய அவளியா போல இருக்கு, அப்பா என்ன மகானியா இது, நான் போனேன் போய் 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன் என்னை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே பிஸியா இருந்தார் குரான் மோதுறதுல, அப்படியே இப்பாதத்தில் அப்படியே பிஸியா இருந்தார். எப்படி நஃப்ஸு எப்படிலாம் விளையாடுது பாருங்க, இந்த நஃப்ஸு எப்படிலாம் முகஸ்துதிய வந்து உள்ளத்துல கொண்டு வரும். நஃப்ஸே நம்ம நஃப்ஸே நம்ம நஃப்ஸே நமக்கு பெரிய எதிரிங்க. யார் எதிரி? சைத்தானுக்கு முன்னாடி பெரிய எதிரியாரு நம்ம நஃப்ஸ். இமாம் இப்னு ஜௌசி பெரிய புக்கே எழுதியிருக்கலாம், இந்த நஃப்ஸு எப்படிலாம் நம்மளை கெடுக்கணும். ஆலிமம் ஒரு மாதிரி கெடுக்கும், ஆபீதம் ஒரு மாதிரி கெடுக்கும், வியாபாரியை ஒரு மாதிரி கெடுக்கும், எஜமானம் ஒரு மாதிரி கெடுக்கும், தொழிலாளியை ஒரு மாதிரி கெடுக்கும், மன்னனை ஒரு மாதிரி கெடுக்கும், சாதாரண மனுஷன ஒரு மாதிரி கெடுக்கும், டெய்லரை ஒரு மாதிரி கெடுக்கும், ஏன்னா பல மாதிரி பல பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம் இவ்வளவு ஜோசி அதுக்குன்னே பெரிய கிதாப் எழுதியிருக்கலாம்.
அப்ப இந்த ஹதீஸ் இருக்குது, இது ரொம்ப பயத்தை ஊட்டக்கூடிய ஹதீஸ். இந்த மாதிரி ஹதீஸுகள் தான் நம்முடைய சலஃபுகளுக்கு, சலஃப் என்றால் நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் தாபிஈன்கள் சஹாபாக்கள் தபூஊத் தாபிஈன்களுக்கு ரொம்ப பெரிய அச்சத்தை கொடுத்துச்சு. புரியுதா? நம்ம இதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபா தர்மம் கொடுத்துட்டா போதும். தர்மம் வாங்கினவர் உங்களை பார்த்து எந்திரிச்சு நிற்காட்டி உங்கள் மனசு வருந்துதா? முடிஞ்ச அவ்வளோதான். நாங்கள் அல்லாஹ்வு பயந்து உங்களுக்கு தர்மம் கொடுத்தோம், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக கொடுத்தோம், உங்கள்கிட்ட இருந்து கூலி எதிர்பார்க்கல, உங்கள்கிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கல. அவர்கள் எதிர்களுக்கு கொடுப்பார்கள், மிஸ்கீன்களுக்கு கொடுப்பார்கள், கைதிகளுக்கு கொடுப்பார்கள். ஆனா நோக்கம் அவர்களுக்கு புரியுதம்மா உங்களுக்கு. நம்ம என்ன செய்யறோம்? உதாரணத்துக்கு நம்முடைய அத்தா அம்மாவுக்கு பணிவிட செய்யறோம். எதுக்காக வேண்டி? அத்தா கடைசி காலத்துல சொத்து எனக்கு நிறைய தருவாரு. செய்யறாங்களா இல்லையா? இன்னைக்கு நான் எங்க அத்தாவுக்கு என்னென்ன செஞ்ச, கடைசியில அத்தா என்ன கவனிக்கல, எங்க அண்ணனை கவனிச்சாரு, என் தம்பியை கவனிச்சாரு. பேசுறாங்களா இல்லையா இன்னைக்கு? இன்னைக்கு எதை செஞ்சாலும் உலகத்துல மனிதர்கள் துன்யாவுடைய லாபத்துக்குன்னு செய்யறாங்க. அல்லா பாதுகாக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனால பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நியத்தை பத்தி ஒரு ஹதீஸ்ல நூற்றுக்கணக்கான ஹதீஸ், மன் பனா லில்லாஹி பைத்தன், மன் பனா லில்லாஹி பைத்தன், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுவானோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுவானோ அவனுக்கு சொர்க்கத்து. அப்ப இல்லா இல்லா அமலுக்காக அல்லாஹ்வுக்காக ஹதீஸ்ல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படத்துல கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதானவர் யாருன்னு கேக்குறாங்க. சொல்றாங்க, ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி போர்ல வந்து கலந்துகிட்டார், அவர் பீச வீட்டில் வருவாரா? வரமாட்டார். ஒருத்தர் ரோஷத்தினால வந்தார், அவர் பீச வீட்டில் வருவாரா? வரமாட்டார். ஒருத்தருக்கு அவருடைய ஃப்ரெண்டு போனார், அதனாலே வந்தார் போரிட்டாரோ அவர் இந்த ஹதீஸினுடைய முதல் அந்த வாக்கியம் இருக்குது, இன்னமல் அஅமாலு பின்னியாத், அல் கபூலுல் அஅமால், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அவுரத் துஹா, அல்லது இன்னமா சவாபுல் அஅமால், அமல்களுக்கு கூலி கிடைப்பது, அவு விஸ்ருஹா, அல்லது அமல்களுக்கு பாவம், அமல்கள் பாவமாக மாறிவிடுவது. எதை வைத்து? நீயத்தை வைத்து. இங்க கவனிங்க ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல அமலையும் ஒரு சாதாரண காரியத்தையும் நல்ல நீயத்து இபாதத்தா மாத்திரும், அதை புரிஞ்சுக்கல. ஆனா நல்ல நீயத்தும் சொல்லிட்டு பாவத்தை செஞ்சு அல்லாஹ்வுடன் இருக்க முடியாதுங்க. புரியுதா? பாவம் என்றைக்கும் பாவமா தான் இருக்கும், 1000 நல்ல எண்ணங்கள் செய்தாலும் சரி. புரியல? புரிஞ்சா இல்லையா? பாவம் என்பது எது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தடுக்கப்பட்டுச்சோ அது பாவம், அவ்வளவுதான். அதை நீயத்து நல்ல நீயத்தா வைத்துக் கொண்டு செய்தாலும் அது நன்மையா மாறிடுமா? அல்லா பாதுகாக்கும். அப்ப இன்னமல்லாமியா, அடுத்து பாருங்க, மாணவ, அதோட சேர்ந்து முதல் வாக்கியம், நீங்க எப்படி நீயத்து வைக்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு. இதான் ஹதீஸ் புதுசில அல்லாஹ் சொல்றான், எனது அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படி நான் நடந்து கொள்கிறேன் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஹதீஸ் தெரியுமா இது? நம்ம என்னங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்போதுமே அல்லாஹ்வுடைய விஷயத்துல கெட்ட எண்ணம், தப்பெண்ணம், தரக்குறைவான எண்ணம், மகாதல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான். அல்லாஹ் என்ன கைவிட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யல, கஷ்டப்பட்டு படித்தேன், அல்லாஹ் எனக்கு ஒரு வேறு வேலையை கொடுக்கல,
நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், நான் நாடி எது நடக்க மாட்டேங்குது, நானும் என்னென்னமோ செய்யறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவனை பாரு, அவன் எப்படி, அவனுக்கு எல்லாமே நடக்குது. அல்லாஹ் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் எனக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் என்னெல்லாம் கை விட்டுட்டான், அல்லாஹ் ஏதுவாவெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். இன்னஹு லா யைஸு மின் ரூஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிர். காஃபிர்களை தவிர அல்லாஹ்வுடைய கருணையில் இருந்து வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசையாகாதீர்கள். ولا تقنطوا يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். நிராசையாகுவது குஃப்ர், இறை நிராகரிப்பு. அல்யஸு மிர் ரஹ்மத்தில்லாஹ் குஃப்ர். அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து நிராசையாவது குஃப்ர். அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம எப்படி நியத்து வைக்கணும்? அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பொருந்தி கொண்டேன், யா அல்லாஹ் நீ எனக்கு நல்லதைத்தான் கொடுத்திருப்பார், நமக்கு எது கிடைத்ததோ அல்ஹம்துலில்லாஹ் அதை பொருந்தி கொள்ள வேண்டும். புரியுதா? அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு செய்வான், அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று எப்போதுமே அல்லாஹ்வின் மீது நாம் பிரதமிஷேனாம். கவனிக்கிறேன் இல்லையா? என்ன செய்யலாம்? நம்பிக்கை, நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு அருள் செய்வான், அல்லாஹ் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று எப்போதுமே அல்லாஹுவை சார்ந்து திருப்தி கொண்டு மன சந்தோஷமாக. புரியுதா? எப்படி ஆகிடக்கூடாது? அல்லாஹுவின் மீது தப்பெண்ணம் வைக்கக்கூடாது. இங்கே ஒரு விஷயத்தை கேட்டுங்க, ஒருத்த அல்லாஹுவின் மீது தப்பெண்ணம் வைத்தால் அவனை மாதிரி பாவி யாருமே ஆக மாட்டான். பாவங்களில் பெரிய பாவம் என்ன? அல்லாஹுவின் மீது, படைத்த ரப்பின் மீது, படைத்த காலிக்கின் மீது, உனது உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது தவறான எண்ணம் வைப்பது. அதனாலதான் இந்த தப்பெண்ணம் கொள்ளக்கூடியவர்களுடைய செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சிறுசிலிருந்து கொஞ்சம் மீடியமா அப்புறம் பெருசா மாறும் பொழுது கடைசியில் அவங்க எடுக்கிற முடிவு தற்கொலை. அவங்க எடுக்கிற முடிவுடைய எல்லை என்ன? தற்கொலை. ஒருத்தர் அல்லாஹ் என்னை கைவிட்டான், அல்லாஹ் எனக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டான், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அடுத்து என்ன செய்யறாரு? அடுத்து என்ன செய்யறாருங்க? தற்கொலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பயங்கரமான பாவம், எவ்வளவு பயங்கரமான பாவம். அப்ப ஒரு மூமின் நல்ல நீயத்துவை எப்போதுமே நல்ல நீயத்துவை. அதே போல இன்னொரு விஷயம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் அப்படித்தான், உங்களுடைய சகோதரர்களுடைய விஷயத்திலையும் உங்களுக்குள்ளாரையும் அப்படித்தான். நீங்கள் உங்களுடைய செயலுக்கு என்ன நல்ல அர்த்தங்களை கொடுக்க விரும்புகிறீர்களோ அதே போல நல்ல அர்த்தங்களை உங்களுடைய சகோதரருடைய செயலுக்கு கொடுங்கள். நீங்க செஞ்சா நல்லது, அவர் செஞ்சா கெட்டது. நம்ம எப்படி அர்த்தம் வச்சிருக்கிறோம்? இப்படித்தான். நம்முடைய சலஃபுகள்ல ஒருத்தங்க சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனுடைய தவறுக்கு 70 காரணங்களை தேடு, அதுல ஏதாவது ஒரு காரணத்தில் அதை ஃபிட் பண்ணி அதை நீ மன்னிச்சு விட்டுரு. உன்னுடைய சகோதரனுடைய தவறுக்கு 70 காரணங்களை நீ தேடு. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு அவர்கள் நல்ல எண்ணங்களை தங்களுக்குள் வர வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய நஃப்ஸுடைய, கல்புனுடைய ஒரு பெரிய நோய் அல்லது கல்புனுடைய பெரிய நெருக்கடியே இந்த கெட்டெண்ணம் வைக்கிறது, தப்பெண்ணம் வைக்கிறது. ஒரு சஹாபி 3 நாளா ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி சொர்க்கவாசின்னு சொன்னார். அப்போ ஒரு சஹாபி அவர் பின்னாடி போய் என்ன அமல் செய்யறாருன்னு தேட போறாரு. அவர்கிட்ட ஒரு அமலுமே இல்லை. கடைசியில கேட்க போனா அவர் சொல்றாரு, என் உள்ள சுத்தமா இருக்குங்க, நான் யாரு மேலையும் தப்பெண்ணம் வைக்கிறது கிடையாது, யாரை பத்தியும் ஹசது பொறாம கெட்டனே என் உள்ளத்துல கிடையாது, நான் தூங்கும் போது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு சந்தோஷமா தூங்குறேன் அப்படின்னா. அப்ப அந்த சஹாபி சொன்னார், இதுதான் இதனாலதான் ரசூல்லா உங்களை சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி உங்கள்கிட்ட பெரிய இபாதத்துனா ஒண்ணுமே இல்லை. புரியுதா? ஓ இன்ன மாலி குள்ளி மிருகி மாணவா. அப்ப எப்போதுமே நம்ம நல்ல நீயத்து வைக்கணும். எப்போதுமே நாம் அல்லாஹ்விடத்துல நல்ல நீயத்து வைக்கணும் எல்லா விஷயத்திலையும்.
அடுத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக. ஹிஜ்ரத்துல என்னங்க, ஆரம்ப காலத்துல மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, அதான் ஹிஜ்ரத்துக்கு சொல்லப்பட்டுச்சு. ஏன் மக்கால இபாதத்து செய்ய முடியல? அதுக்கு முன்னாடி ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க, மக்கால இபாதத்து செய்ய முடியாதனால. அப்ப எந்த பூமியில இஸ்லாமுடைய இபாதத்துகளை செய்ய முடியவில்லையோ அந்த பூமியை விட்டு செல்வது ஹிஜ்ரத். முதல் ஹிஜ்ரத் எங்க இருந்துச்சு? மக்கால இருந்து ஹபஷா போனாங்க, அப்புறம் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அப்ப யாரு நான் போய் அல்லாஹ்வோட சேர்ந்து கொள்ளணும், ரசூல்லாவோட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்தாங்களோ அவங்க அல்லாட்ட வந்துடுறாங்க, ரசூல்கிட்ட வந்துட்டாங்க. சரியா? இப்போ ஒருத்தர் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தார், எதுக்கு வர்றாரு? சரி, பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, அல்லது மதீனாவில் உள்ள செல்வந்தர்கள் எல்லாம் மக்கால இருந்து வரக்கூடிய ஏழைகள் எல்லாம் யார் மக்கால இருந்து வந்தாலும் அவங்களுக்கு காசு தர்றாங்க, பணம் தர்றாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அப்படிங்கிறதுக்காக வேண்டி மக்கா விட்டுட்டு மதீனாவுக்கு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வந்து அந்த நோக்கம் நிறைவேறிடும், ஆனா அது அல்லாஹ்வின் பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சதாக ஆகுமா, ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சதாக ஆகுமா? ஆகாது. யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறேன், ரசூலின் பக்கம் செல்கிறேன் என்று ரசூலை போய் நான் சேர்ந்து அடைந்து விட வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாரோ அவருடைய ஹிஜ்ரத் தான் அது அல்லாஹ்வின் பக்கம் செய்ததாக, ரசூலின் பக்கம் செய்ததாக ஆகும். அதுக்குதான் கூலி கிடைக்கும். ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல, உம்மு கைஸ் என்ற ஒரு பெண்மணி மக்கால இருந்து மதினா செஞ்சு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அவர் மக்கால இருக்கும்போது அந்த உம்மு கைஸ் என்ற பெண்மணியை கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டிருந்தாரு, பெண் பேசியிருந்தார். அந்த பெண்மணி நேரம் இங்கே வந்துட்டார், அந்த பெண்மணியை கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டிய மக்கள் வந்து மதீனாக்கு வந்தார். அவருக்கு உண்மையிலேயே மதீனாக்கு வரணும், அங்க தங்கணும், ரசூலுல்லாஹ் கல்வி படிக்கணும், முஸ்லீமா இருக்கணும், அந்த ஆசையால. அவருடைய ஆசை என்ன? உம்மு கைஸ் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடி வந்தால் அப்ப அதுக்காக வேண்டி உள்ள ஹிஜ்ரத்தை தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும், அமைக்கப்படுமே தவிர அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஆகாது. இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபாயிதாவை நம்ம கவனிக்கணும். இங்கே பாருங்க, மக்காலிருந்து மதீனாவுக்கு வரும்பொழுது, கவனிக்கிறீங்களா இல்லையா, மக்காலிருந்து மதீனாவுக்கு வரும்பொழுது மதீனாவில் யாருங்க இருக்கா? யார் இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கா. அல்லாஹ் இருக்கானா? புரியுதா உங்களுக்கு? அல்லாஹு தஆலா அவருடைய அரசுக்கு மேல கண்ணியமா உயர்ந்திருக்கிறான், எல்லாவற்றையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். சரியா? இதான் அர்த்தம். என்ன சொல்லப்படுது ஹதீஸ்ல? ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வின் பக்கம் ஹிஜ்ரத் செய்வாரோ ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்வாரோன்னு சொல்லப்படும். கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி தாஹிபுன் இலா ரப்பி. இன்னொரு வசனம் சூரா அல் அன்கபூத்ல 29:26, வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் என் இறைவன் பக்கம் ஹிஜ்ரத் செய்து செல்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹு தஆலா துன்யால இல்லையே, அல்லாஹ் அரசுக்கு மேல உயர்ந்திருக்கிறானே, என் ரப்பின் பக்கம் செல்கிறேன்னு சொன்னா மௌத்தா போய் ஆகிரத்துக்கு போனாதானே சொல்ல முடியும். புரியுதா? இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி விளங்குறது? கவனிங்க, ஒரு மனிதர் ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அந்த நல்ல அமலை செய்யும் போது, புரியுதா, அவர் அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறார். ஒரு மனிதர் கெட்ட காரியத்தை செய்யும் போது அவர் ஷைத்தான் பக்கம் செல்கிறார். இப்ப ஹிஜ்ரத் என்பது நல்ல அமலா கெட்ட அமலா? ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய சிறந்த அமல். ஜிஹாத் முந்திய பாவம், ஹிஜ்ரத் முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது, ஹஜ் முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது, இஸ்லாம் முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது. அந்த அளவுக்கு பெரிய நன்மை எது? ஹிஜ்ரத். அப்ப அந்த அமலை ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக செய்கிறார் என்றால் அவர் யார் பக்கம் போய் சேர்ந்துறாரு? அல்லாஹ்வின் பக்கம் போய் சேர்ந்துறார். ஒரு அமல், உதாரணத்துக்கு நீங்க தொழுகையில் இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க? அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி. புரியுதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போறீங்க, அல்லாஹ்வுடைய பாதை. ஜிஹாத் என்ன? அல்லாஹ்வுடைய பாதை.
அல்லாஹ்வுடைய பாதையின் உதாரணத்துக்கு இது வந்து நாகூர் பாதை, இது வந்து மெட்ராஸ் பாதைன்னு என்ன அர்த்தம், மெட்ராஸின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை, இந்த பாதை உதாரணத்துக்கு அதெல்லாம் பண்ணும், அதெல்லாம் பண்ணது பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை அப்படிதான் அர்த்தம், புரியுதா இல்லையா? அப்ப இது அல்லாஹ்வின் பாதை என்றால் என்ன அர்த்தம், இந்த பாதையில் யார் இஹ்லாஸோடு செல்வாரோ அவரை அல்லாஹ் பொருந்தி கொள்வான், புரியுதா இல்லையா? அப்ப இங்க கவனிங்க, இன்னொரு இது ஒரு விஷயமா, இன்னொரு விஷயம், மதினால யார் இருக்காங்க, யார் இருக்காங்க, ரசூலுல்லாஹ். இங்க பாருங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பாரோ அவர் அல்லாஹ்வை நேசித்தார், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார், யார் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் வந்து விட்டாரோ அவர் அல்லாஹ்வின் பக்கம் வந்து விட்டார், புரியுதா? அப்ப அமல்கள் விஷயத்துல, புரியுதா, கட்டுப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹ் சொன்னாலும் கட்டுப்படணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் கட்டுப்படணும், அதுல நீங்க பிரிக்க கூடாது. ஆனா இபாதத் யாருக்கு மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும். அப்ப இததான் அல்லாஹ் உத்தரா இவ்வளவு அழுத்தமா சொல்கிறான், வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அய்ருதுஹு, அல்லாஹும் அவருடைய தூதரும் அவர்கள் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதி உடையவர்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா மட்டும் போதாது, யாரையும் திருப்திப்படுத்தணும், ரசூலுல்லாஹியையும் திருப்திப்படுத்தணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புரியுதா? அப்ப இந்த ஹதீஸுடைய இரண்டாவது வாசகம் இருக்குது, யார் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வருவாரோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வின் பக்கம் ரசூலின் பக்கம், என்ன அர்த்தம், எந்த ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக நீங்க செய்வீங்களோ நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்கிறீர்கள், அது ஹிஜ்ரத்தா இருந்தா ஹிஜ்ரத்து, ஜிஹாதா இருந்தா ஜிஹாது, வேற எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி. இப்ப ஒருத்தர் ஹிஜ்ரத்தையே ரசூலுல்லாஹ்வின் பக்கம் நான் போய் சென்று சேர்ந்து விட வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு உதவ வேண்டும் என்று வரார், அதுதான் ஹிஜ்ரத், புரியுதா இல்லையா? யாருக்காக வேண்டி வந்தார், ஒருத்தர் பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி வந்தார், அங்க மதினாவாசிகளுடைய துன்யாவை அடைவதற்காக வந்தார், அப்ப அவருடைய ஹிஜ்ரத்து கூலி கொடுக்கப்படக்கூடிய ஹிஜ்ரத்தாக ஆகுமா? அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ரசூலை பார்த்து சரி ரசூலுடைய மஜ்லிஸ்லயே உட்கார்ந்துக்கிறாரு வச்சுக்கிறாரு பயன் தருமா? அங்கிருந்து புறப்படும் போது என்ன நியத்துல புறப்படுகிறார், புரியுதா? அப்ப இந்த ஹதீஸ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மிக ஒரு விசாலமான ஒரு பாடத்தை கற்பிக்கிறது, நமக்கு நம்முடைய எண்ணங்களை சரி செய்து அல்லாஹ்வுக்காக மட்டுமே அமல்களை செய்ய வேண்டும், நம்முடைய எண்ணங்களில் முகஸ்துதி வருவதோ கெட்ட எண்ணங்கள் வருவதோ குழப்பங்கள் வருவதோ ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வருவதோ கூடாது என்பதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்த இந்த நல்ல விஷயங்களின்படி நாம் அமல் செய்வதற்கு நமக்கு உதவி செய்வானாக.